Hi students, welcome to Sala Easy Max. Chapter 1 la relations and functions la example enna paakrom appadina 1.3. Ipa question enna appadina a equal to x belongs to n such that 1 less than x less than 4. So appa a endra set la direct ah namakku number kudukama some condition la kuduthirukanga, adhaavadhu x endradhu natural number la eduthukanum. So condition enna na 1 less than x less than 4. So ipa modhalla nama a oda value nama enna kandupidikkanum, a endra set la என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ கவனிங்க, நேச்சுரல் நம்பர்னா நமக்கு தெரியும், நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1, 2, 3 எக்ஸெட்ரா அப்படின்னு எழுதுவோம் நம்ம. அப்போ நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம, 1ல. இப்போ நம்ம கண்டிஷன் என்னென்னா 1 less than x less than 4 அப்படின்னா, ஸோ இங்கே லெஸ் தென் அப்படின்னு இங்கே உள்ள 1 வராது, இங்கே உள்ள 4 வராது. இப்போ 1க்கும் 4க்கும் இடையில உள்ள வேல்யூ எது மட்டும்தான் வரும் நமக்கு, 2, 3. ஸோ அதாவது நேச்சுரல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஃபோர் எக்ஸட்ரான்னு எழுதுவோம். இப்போ இதில் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட்டு அப்படின்னா 1 எடுத்துக்குவோம். அப்போ இங்கே ஈக்குவல்ட்டு இல்லாதனால இங்கே உள்ள 1 வேல்யூவும் வராது, 4 வராது, ரிமைனிங் உள்ள வேல்யூ நமக்கு எது மட்டும்தான் வரும், 2, 3. இப்போ இதே மாதிரி செட்டு பியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ செட்டு பியில் என்னன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபுள்யூ, அதாவது ஹோல் நம்பர். இப்போ ஹோல் நம்பர்னா எதில் நமக்கு ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர் அப்படின்றது 0, 1, 2, 3 எக்ஸட்ரான்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ நமக்கு ஜீரோவில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஹோல் நம்பர். இப்போ கண்டிஷன் என்ன, 0 less than or equal to எக்ஸ் லெஸ் தென் 2. இப்போ இங்கே ஈக்குவல்ட் இருக்கிறதுனால 0 வேல்யூ வரும், 2ல லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ட் இல்லாதனால 2 வேல்யூ வராது. ஸோ அப்போ நமக்கு எது மட்டும்தான் வரும், இங்கே உள்ள வேல்யூ 0, 1. இப்போ பீன்ற செட்டில் ஸோ நமக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 0, 1. ஸோ இது செட்டு பி. இப்போ சியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என், ஸோ அதே நேச்சுரல் நம்பர். கண்டிஷன் என்னன்னா எக்ஸ் லெஸ் தென் 3. ஸோ அப்போ 3ஓட கம்மியா இருக்கிற வேல்யூ இங்கே ஈக்குவல்ட்டு இருக்கிறது இல்லை அப்படின்றதுனால 3ன்ற வேல்யூ வராது. இப்போ 3 இல்லாமல் ரிமைனிங் உள்ளது எது மட்டும்தான் இருக்கும், 1, 2. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னா செட்டு ஏ, செட்டு பி, செட்டு சி என்ன கண்டுபிடிச்சிக்கங்க. இப்போ இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் இதில் எதை வெரிஃபை பண்ணுறோம், ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ முதல்ல இந்த வேல்யூ இதை வெரிஃபை பண்ணுவோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு, ஸோ நம்ம என்ன இருக்குது அப்படின்னா பி யூனியன் சி. ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள பி யூனியன் சி என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ செட்டு பியையும் செட்டு சியையும் யூனியன் பண்ண போகிறோம். இப்போ செட்டு பி என்னது, 0, 1 யூனியன் 1, 2. ஸோ இப்போ செட்டு பின்றது 0, 1, செட்டு சின்றது 1, 2. ஸோ ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணணும் அப்படின்னா இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். ஸோ அப்போ எனக்கு என்னென்ன கிடைக்கும், 0, 1, 2. ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம 1 எழுதிட்டதுனால ஒன்ஸ் ஒரு தடவை எழுதிட்டோம் அப்படின்னா 0, 1 அடுத்து 2. இப்போ இது வந்து பி யூனியன் சியோட வேல்யூ. இப்போ இதோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் என்ன கண்டுபிடிக்கணும், பி யூனியன் சி. ஸோ இதோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போ செட்டு ஏயையும் பி யூனியன் சியையும் நம்ம என்ன பண்ணணும், கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ செட்டு ஏ என்ன அப்படின்னா 2, 3, இது செட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே, 0, 1, 2, இது பி யூனியன் சி. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், நம்ம ஆர்டர் பேராலலிசம், அதாவது இங்கே உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு இதில் உள்ள இங்கே உள்ள எலமெண்ட். அப்போ 2, 0 அப்படின்றது ஒரு ஆர்டர் பேர். இப்போ இங்கே எழுதுகிறப்ப 2, 0. இப்போ இதே அதே 2 வேல்யூ எடுத்து அடுத்து எழுதுனீங்கன்னா 2, 1. ஸோ அடுத்து என்ன கிடைக்கும் நமக்கு, அதே மாதிரி 2, 2. ஸோ இது ஆர்டர் பேர். இப்போ அதே மாதிரி அடுத்த வேல்யூ என்ன எடுத்துக்கணும் நம்ம, 3. ஸோ அப்போ இங்கே எழுதுறப்ப 3, 0. அடுத்து எழுதுறப்ப 3, 1. நெக்ஸ்ட் எழுதுறப்ப 3, 2. ஸோ அப்போ இது வந்து என்னது, ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதை ஈக்குவேஷன் என்னென்னு எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கு. இப்போ இதே மாதிரி இது எல்ஹெச்எஸ். இப்போ ஆர்ஹெச்எஸ் சைட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், இன்னொன்று ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் உள்ள ஏ கிராஸ் பி என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ செட்டு ஏஐயும் பிஐயும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கார்டீசியன் ப்ராடக்ட். இப்போ செட்டு ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 3. ஸோ இது செட்டு ஏ கிராஸ் செட்டு பின்றது பார்த்தீங்கன்னா 0, 1. இப்போ இது ரெண்டையும் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 எடுத்தீங்கன்னா என்ன வரும், 2, 0வா. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் 2, 0. அடுத்து அதே 2 எடுத்து அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குது, 2, 1. அடுத்து 3ன்ற எலமெண்ட் எடுத்துங்க, 3, 0 கிடைக்கும்.
அடுத்து அது 11 3 எடுத்துட்டீங்கன்னா 3, 1. ஸோ இது வந்து ஏ கிராஸ் பி, அதாவது ஃபஸ்ட்டு 2,0 வரும், அடுத்து அதே மாதிரி 2,1, ஸோ செகண்ட் ஆர்டர் பேர் வரும், அடுத்து 3,0, அடுத்து 3,1. இப்போ இது வந்து ஏ கிராஸ் பி. இப்போ அதே மாதிரி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏன்ற எலமெண்ட் என்னது செட்டு 2,3, கிராஸ் சின்ற செட்டில் என்ன எலமெண்ட் இருக்குது நமக்கு 1,2. இப்போ இது ரெண்டையும் நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ இதை கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு 2,1, அடுத்து அதே மாதிரி அடுத்த எலமெண்ட் எடுத்திங்கன்னா 2,2. ஸோ ஆர்டர் பேர் எழுதுறோம். அதே மாதிரி 3 எடுத்திங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும், 3,1. நெக்ஸ்ட்டு அதே 3 எடுத்துகிட்டு அடுத்த எலமெண்ட்டோட இது பண்ணிங்கன்னா 3,2. ஸோ அப்போ இது வந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஏ கிராஸ் சி. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டு வேல்யூமே நம்ம என்ன பண்ண போகிறோம், யூனியன் பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையுமே நம்ம என்ன பண்ணணும், யூனியன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஏ கிராஸ் பி யூனியன் என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம, ஏ கிராஸ் சி. ஸோ அப்போ ரெண்டு வேல்யூ யூனியன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நல்லா கண்டுச்சிங்க, ஏ கிராஸ் பின்றது இங்கே உள்ள வேல்யூ, இது ஏ கிராஸ் பியோட வேல்யூ, இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஏ கிராஸ் சியோட வேல்யூ. இப்போ இது ரெண்டையுமே யூனியன் பண்ணுறப்ப, ஸோ ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எழுதணும். யூனியன் அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்து எழுதிடுவோம், இதே இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துலையும் காமனாக உள்ளதை மட்டும் எழுதுவோம். இப்போ யூனியன் அப்படின்றதுனால ரெண்டுத்துலையுமே சேர்த்து எழுதிடுங்க. அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 2,0, நெக்ஸ்ட் என்ன இருக்குது 2,1. ஸோ கவனிங்க, 2,0, 2,1, இங்கே ஆல்ரெடி 2,1 ஒரு தடவை எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது 2,2. ஸோ நெக்ஸ்ட்டு 3,0, 3,1, ஸோ த லாஸ்ட்டாக 3,2. ஸோ ஒரு ஆர்டர் பேர் ஒரு தடவை எழுதினா போதும், ரெண்டு தடவை எழுத தவிர, 2,0, 2,0 எழுதியாச்சு. இங்கே 2,1, இங்கேயும் 2,1 இருக்கும், ஸோ ஒரு தடவை 2,1 எழுதியாச்சு. இங்கே 2,2 இருக்கும், ஸோ 2,2 எழுதியாச்சு. அடுத்து 3,0, 3,0, 3,1 ரெண்டு இடத்துல இருக்கும், ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு டைம் எழுதினா போதும். அடுத்தது இங்கே உள்ள 3,2. இப்போ இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஈக்குவேஷன் 1ல என்ன இருக்குது, 2,0, 2,1, 2,2, 3,0, 3,1, 3,2. ஈக்குவேஷன் 2ல பார்த்தீங்கனாலும் 2,0, 2,1, 2,2, ஸோ இங்கேயும் 3,0, 3,1, 3,2. ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டுமே சேம். ஸோ அப்போ ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு என்னது 2. ஸோ ரெண்டுமே சேம். ஸோ அப்போ தெர்ஃபோர் என்ன எழுதிடலாம் நம்ம, ஹென்ஸ் வெரிஃபைட். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு என்ன எழுதிடலாம், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இங்கே கூட நம்ம என்ன எழுதிடலாம்னா, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் என்னன்னு எழுதிடலாம், ஏ கிராஸ் சி. ஸோ இது ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு போட்டு நம்ம முடிச்சிடலாம் கடைசியாக. இப்போ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ செகண்ட் சப்டிவிஷன், இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி என்னன்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எல்ஹெச் சைடு உள்ள, ஸோ முதல்ல இங்கே உள்ள ப்ராக்கெட்டில் பி இன்டர்செக்ஷன், எப்பயுமே இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா அதை முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. இப்போ பி இன்டர்செக்ஷன் சி, ஸோ இப்போ செட்டு பியில் என்ன இருக்குது அப்படின்னா 0,1 இன்டர்செக்ஷன், அடுத்த செட்டு என்னது சி 1,2. ஸோ இப்போ ரெண்டு செட்டுக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டர்செக்ஷன். இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே காமன் டேர்ம் என்ன இருக்கோ அதுதான் இன்டர்செக்ஷன். இப்போ இங்கே 0, இங்கே 0 இல்லை, இங்கே என்ன இருக்குது 1, இங்கேயும் 1. ஸோ அப்போ காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 இருக்கும், இங்கேயும் 1 இருக்கும். இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சி என்ன கிடைக்கும், 1. இப்போ இது ரெண்டையும் அப்படியே கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஏ கிராஸ் என்ன கண்டுபிடிக்கணும், பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது செட்டு ஏ, செட்டு ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,3 இருக்கும், கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1. இப்போ இது அப்படியே கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இது அப்படியே ஆர்டர் பேர் எழுதணும். இப்போ 2,1, ஸோ த எலமெண்ட்ஸை ஆர்டர் பேர் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது 2,1, அடுத்து இது எழுதுனீங்கன்னா 3,1. ஸோ இது ஈக்குவேஷன் 1. ஸோ இது ஏ கிராஸ் எதோட வேல்யூ, பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ. இப்போ இதே மாதிரி இந்த சைடு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சைடு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி.
இப்போ முதல்ல ஏ கிராஸ் பி என்ன கண்டுபிடிங்க. செட்டு ஏயோட வேல்யூ என்னது 2,3 கிராஸ் செட்டு பியோட வேல்யூ என்னது 0,1. சப்போஸ் செட்டு ஏன்ற எலமெண்ட்ஸ் 2,3, செட்டு பியில் உள்ள எலமெண்ட்ஸ் 0,1. ஸோ ரெண்டையுமே கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ இதை அப்படியே ஆர்டர் பெறாதுன்னு என்ன வரும், ஃபர்ஸ்ட்டு 2,0 வரும், அடுத்தது என்ன வரும் 2,1. ஸோ ஃபர்ஸ்ட்டு உள்ளது 2,0, அடுத்த ஆர்டர் பர் 2,1 வரும், அடுத்த எலமெண்ட் 3 எடுத்துட்டு எழுதிங்கன்னா 3,0 வரும், 3,1. ஸோ அப்போ 3,0 அடுத்த ஆர்டர் பர் 3,1. ஸோ இது வந்து ஏ கிராஸ் எதோட வேல்யூ பி. இப்போ இதே மாதிரி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, ஏ கிராஸ் சி. ஸோ அதே மாதிரி செட்டு ஏல உள்ள எலமெண்ட்ஸ் என்னது 2,3 கிராஸ். ஸோ இங்கே என்ன எடுத்துக்கிறோம்னா செட்டு சி, சியில் உள்ளது என்னது எலமெண்ட்ஸ் 1,2. இப்போ இதை அப்படியே ஆர்டர் பரிசாதுனீங்கன்னா, ஸோ இங்கே உள்ளது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா 2 எடுத்துட்டீங்கன்னா 2,1, அடுத்தது 2,2. ஸோ அப்போ இங்கே உள்ளது ஆர்டர் பேர் 2,1, 2,2, அடுத்து எலமெண்ட்ஸ் 3 எடுத்துட்டு எழுதிங்கன்னா 3,1, இங்கே என்ன வரும் 3,2. ஸோ அப்போ 3,1, 3,2. ஸோ இது எதோட எலமெண்ட்டு, ஏ கிராஸ் சி. இப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது ஏ கிராஸ் பிக்கும் இன்டர்செக்ஷன் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பின்றது இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இது ஏ கிராஸ் பியோட வேல்யூ. ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம, இன்டர்செக்ஷன். இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன். இப்போ இங்கே காமனாக இருக்கிறது என்னது 2,0 இதில் இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். 2,0 இதில் இல்லை. இப்போ அடுத்து என்ன இருக்குது எனக்கு 2,1, இதில் 2,1 இருக்கான். ஸோ அப்போ ரெண்டுத்துலேயுமே காமனான டேர்மு 2,1. அடுத்து என்ன இருக்குது 3,0, இங்கே 3,0 இல்லை. அடுத்து இங்கே என்ன இருக்குது 3,1, இங்கேயும் 3,1 இருக்குது. ஸோ அப்போ அதை எழுதிங்க 3,1. அடுத்து 3,2 இங்கே இருக்குது, இங்கே ஏ கிராஸ் பியில் இல்லை. ஸோ அப்போ ரெண்டுத்துலேயுமே காமனான டேர்ம் என்ன அப்படின்னா ஒன்று 2,1. ஸோ இங்கே உள்ள 2,1 இங்கேயும் இருக்கும், இங்கேயும் 2,1 இருக்கும், இங்கேயும் 3,1 இருக்கும், இங்கேயும் 3,1. ஸோ ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இன்டர்செக்ஷன் அப்படின்னா. இப்போ இது ஈக்குவேஷன் என்னென்னு எடுத்துங்க 2. ஸோ இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2 கம்பேர் பண்ணி பாருங்கள். ஈக்குவேஷன் 1 2,1, 3,1, ஈக்குவேஷன் 2 2,1, 3,1. ஸோ அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவல். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஈக்குவேஷன் 1 என்னது, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் என்னன்னு எழுதிடலாம் நம்ம, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் என்னன்னு எழுதிடலாம், ஏ கிராஸ் சி. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைட்.